அனைவருக்கும் வணக்கம். இன்று 30 ஜூலை 2020 வியாழக்கிழமை மதியம் 12 மணி யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலையில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் உன்னதமான பரம்பொருளுடன் கொண்ட காதல் காவியம் அருணாச்சல அக்ஷரமணமாலை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது 64-65 கன்னிகள். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சத்சங்க வகையில் 25வது சத்சங்கம் அருணாச்சல அக்ஷரமணமாலை நடந்து கொண்டிருக்கின்றது. அறுபத்தி நாலாவது கன்னி பற்றி மால்விடம் தலை ஊற்றிரும் மூனமருள் பற்றிடவருள் புரி அருணாச்சலா. பற்றி மால்விடம் தலை ஊற்றிருமுனமருள் பற்றிட அருள் புரி அருணாச்சலா. 65 பார்த்தருண் மாலர பார்த்திலை இனின் அருள் பாருணக்கார் சொல்வர் அருணாச்சலா. பார்த்தருண் மாலர பார்த்திலை இனின் அருள் பாருணக்கார் சொல்வர் அருணாச்சலா. ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில், மனித ஜென்மம் எடுத்த ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில், அவளுடைய கன்னி பருவத்தில் அவளுடைய முக்கியமான வாழ்க்கை கட்டமே வந்து அந்த ஆடவனுடன் எப்படி அவள் காதல் கொண்டாள், எந்த உணர்வு அவளை வந்து அட்டிப்படை, காதல் உணர்வு தான், பட் அந்த காதல் உணர்வையே வந்து எந்த எப்படி வந்து அவள் நடந்து கொள்கிறாள்னு பார்த்தா முழுவதுமாக வந்து அவன் தான் சகலம், மானிட காதல். அதனாலதான் வந்து காதல் பாவம்ன்றது வந்து அடிப்படையில் வந்து உண்மையான பாவம். ஏன்னா நாம் ஜனனம் எடுப்பதே காதல் உணர்ச்சியால் தான். சிவம் சிவம் எனப்படுகின்ற அந்த பெரிய அச்சலமாக இருப்பது போல் இருப்பது ஆக்சுவலா அசைத்து அசையாமல் இருக்கின்றது. சிவம்ன்றது என்ன? அசைக்கின்றது, ஆனால் ஒட்டுமொத்தமாக அது அசையலை. அது சந்நிதியில அசைவுகள் இயக்கங்கள் உருப்பெறுகின்றன. ஆழ்ந்த உறக்கத்துல குணம் கூறியற்று சர்வ பிரபஞ்சமும் ஒரே ஒரு புள்ளி. அது ஒரு புள்ளி ஆகாயமா? இதெல்லாம் நம்ம வார்த்தையில இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த வார்த்தை உணர்ச்சிகளுக்கெல்லாம் அது இடம் கொடுப்பதே இல்லை. அந்த ஆழ்ந்த உறக்கம், அந்த சிவம், அந்த அச்சலம், அந்த மௌனம், இப்ப வந்து நம்ம பிரிஞ்சு வந்துட்டோம். நம்ம வந்து இந்த விழிப்பு நிலையில தண்ணி அருகதையோட ஒரு பெரிய காட்டுல, பிரபஞ்ச காட்டுல, நாமரூப காட்டுல தொலைஞ்சு போயிட்ட மாதிரி இருக்கும். தொலைஞ்சு போயிட்டோம், அது வெளியில இல்லை. பிரபஞ்சம்ன்றது வந்து வெளிக்காடு இல்லை, நம்ம மனக்காடு. நம்ம புத்தியில உணர்ச்சிகள் மயமாக எழுகின்ற அந்த எண்ண ஓட்டங்களில் இங்கெங்கேயோ என்னென்னவோ கதாபாத்திரங்கள், அதனுடைய அனுபவங்கள், அவைகள் எல்லாம் ஓயாமல் நம்மை நடத்தி கொண்டிருக்கின்றன. ஓயாமல் நடத்தி கொண்டிருக்கின்றன. தொலைஞ்சு போயிட்டோம், அன்மா இல்லாம போயிடுச்சு. அன்மா என்ன? பெரிய பொருள். அந்த அச்சலம் இல்லை, மௌனம் நம்ம கிட்ட இல்லை. பொருளா சொல்லணும்னா அச்சலத்தன்மை இல்லை, மௌனம் இல்லை. நம்ம பேச்செல்லாம் ஒரு புள்ளியில வந்து நிக்கணும்ல, அந்த புள்ளி வந்து அச்சலமாகவும் முடியுது, மௌனமாகவும், இடைவிடா மௌனமாகவும்,
பேசுதலற்ற இன்மையற்ற இருப்பாகவும் ஓசையற்ற ஒலியற்ற இந்த அநாகத நாதம் ஓம் எல்லாம் வந்து எப்படியோ அதை சென்றடைவதற்காக நடந்துகிட்டு இருந்தாலும் வந்து அதை உபயோகிக்கும்படியாக அவங்க சொல்றாங்க. பிரத்யாகாரான்னு ஒரு அஞ்சாவது ஸ்டெப் இருக்கு. பதஞ்சலியினுடைய அஷ்டாங்க யோகத்துல யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி இதுல அந்த அஞ்சாவது பாயிண்ட். இந்த சைடு நாலு, அந்த சைடு மூணு. எங்க தாரணா தியான சமாதின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் உள்ளுக்குள்ள நடக்க வேண்டிய தாரணைன்னா என்ன, ஃபோக்கஸிங், ஜஸ்ட் ஃபோக்கஸிங். யார் ஃபோக்கஸ் பண்றான்னு தெரியாத ஒரு ஃபோக்கஸ். இதெல்லாம் வந்து நம்ம இது எங்கேயோ போக வேண்டாம், ஐந்து அறிவுகளையே பார்த்துடலாம். ஒரு சிறுத்தை புலி ஒரு மூணு நாள் முன்னாடி சாப்பிட்ருக்கோம், இப்போ மூணு நாள் ஆயிடுச்சு, அது மாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம், போகலாமா வேண்டாமா வேட்டைக்கு அப்படின்ற மாதிரி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம். தானா ஒரு மான் வந்து முன்னாடியே நடந்துருக்கும். அப்ப அந்த உணர்ச்சி வந்து கிரிப் ஆகுது இதுகிட்ட. ஏற்கனவே இதுக்கும் வந்து மூணு நாள் ஆச்சு சாப்பிட்டு வேட்டையாடி, இதுவும் எதுக்க வந்து நிக்குது. அப்ப வந்து என்ன ஆகுது, அதனுடைய உடல் மயமான அந்த விலங்கினத்தை அந்த உணர்ச்சி அப்படியே பற்றி கொள்ளுகின்றது. அந்த பற்றி கொள்வதற்கு முன்னாடி அதுக்கு வந்து இன்னும் பசி ஞாபகப்படலை, ஞாபகம் ஊட்டப்படவில்லை, அந்த மாதிரி இருக்கும் பொழுது வெறுமனே ஒரு இதுல ஃபோக்கஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதாவது அன்போக்கஸ்டு ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் கிடையாது. கான்சன்ட்ரேஷன்னாலே நீங்க வந்துடுறீங்க, அகந்த வந்துடுது. அதனால கான்சன்ட்ரேஷன்லாம் நான் சொல்ல மாட்டேன், அனாலிசிஸ் சொல்ல மாட்டேன். விரிஞ்சு கிரிஞ்சு கிடக்கிறது, குவியிறது, குவியறதுக்கு ஆப்போசிட்டா விரிஞ்சு கிடக்கிறது, எண்ணம் மயமா திருப்பி எண்ணங்களை குறுக்கி என்னமோ ஒரு ஆளா வந்த மாதிரி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி. அந்த ஃபோக்கஸ் ஆறதோ விரியறதோ நம்மளுடைய ஆளுமையில இல்லை, புத்தியினுடைய ஆளுமையில இல்லை அப்படின்றத விலங்கினங்கள் காட்டிக்கொண்டிருக்கின்றன. எல்லா விலங்கினங்களும், எல்லா பறவைகளும், எல்லா உயிரினங்களும், எல்லா உயிரினங்களும், அதாவது ஒரு காக்கா இந்த கிளையிலேருந்து அந்த கிளைக்கு ஏன் போனேன்றதுக்கு ஒரு காரணம் இல்லை, அவ்வளவுதான். லகு, அவ்வளோ ஈஸி, அவ்வளோ ஒண்ணுமே இல்லை. இன்னும் மனிதனுக்கு ஆன்மீகம்ன்ற போர்வைக்குள்ள சும்மா நாலு யோகங்கள், இன்னும் என்னென்னவோ தந்திரா மந்த்ரா அது இது ஊடகங்கள் எல்லாம் உபயோகிச்சு அவன் எதையோ போய் அடையிற மாதிரி. அதனாலதான் உள்ள இருக்கிற அந்த ஊடகங்களை ஆக்சுவலா பதஞ்சலி மகரிஷி என்ன சொல்றாரு, தாரணா தியானா சமாதி இந்த மூணு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அஞ்சாவது ஸ்டெப் வந்து பிரத்யாகாரா, ஒரு அபவுட் டேர்ன், அபவுட் டேர்ன். நம்ம ஹீரோ பகவான் ரமண மகரிஷி அவரை பத்தி இந்த கண்ணில அங்க என்ன சொல்ல வர, என்ன நானு ஒரு பெண்ணானவள், அவ அந்த கன்னிப்பருணம் வந்து காதல் அரும்பி கிளியரா வந்து அவள் உள்ளத்தை மனத்தை ஒருவன் எவனோ ஒருவன் கவர்ந்து விட்டான். அப்புறமாதான் எல்லாம் தெரிய வருது. தன்னுடைய குடும்பத்துக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் ஒவ்வாது, தன்னுடைய சமூகத்துக்கும் அவனுடைய சமூகத்துக்கும் ஒவ்வாது, தன்னுடைய மதத்துக்கும் அவனுடைய மதத்துக்கும் ஒவ்வாது, தன்னுடைய தரத்துக்கும் அவனுடைய தரத்துக்கும் ஒவ்வாது. தன்னுடைய என்னெல்லாம் அப்பதான் பின்னாடி பாக்குறா. அப்படி பார்த்தா எல்லாம் பார்த்தா பெரிய பெரிய ஜாம்பவான்களா நிக்குது எல்லாம். அப்பதான் உணர்றா எவ்வளவு பேதங்கள் வந்து வெறும் ஒரு ஒரு காதல்ன்றது ஒரு பியூரான ஒரு நிகழ்வு, பியூர். மனித காதல்ல வந்து இந்த இடைபடுதல் இல்லாம தான் அதை ஆரம்பிக்குது, ஆனா அது மறத்து போயிடுது. ஏன்னா இந்த இவைகள் பேதங்கள் வித்தியாசங்கள்
விழிப்பு நிலை வித்தியாசங்கள், அனந்த கோடி வித்தியாசங்களும் எதுல இருந்து வர முடியும்? மனமே வித்தியாசங்களை வித்தியாசங்களாக இருப்பது பேர் தான் மனம். வித்தியாசமா இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஒரு நாள்ல வந்து ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வந்து சென்று கொண்டிருக்கின்றன. சதா உணர்ச்சி மயமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் வந்து இங்க வந்து ஆன்மீகமாக்கிட்டாங்க. இதுல குவியறதுன்னா உடனே ஆன்மீகத்துக்கு போற மாதிரியும், இதுல விரிஞ்சு நிக்கிறதுனா நாத்திகவாதி மாதிரியும், இல்லாட்டி நம்பிக்கை இல்லாதவன் மாதிரியும், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் மாதிரியும், இப்படி அந்த கரணங்களோட சேட்டைகளே கிடையாது. அந்த கரணங்களையே கடன்னுட்டு நம்மளுடைய உபதேசம் முடிஞ்சு வச்சிருச்சு. கட உள் இந்த அந்த காரணத்துல நீ குவியறது விரியறது, விதவிதமான நான்கு யோகங்களுக்கு கீழே இருக்கிறது, மற்றபடி மந்திரம் தந்திரம் இன்னும் என்னென்னமோ விதங்கள், தீர்த்த யாத்திரை சகலமும் உடம்பால் மனத்தால் புத்தியால் இவ்வளவுதான் எல்லையா நீ வச்சிருக்க. மனித சமுதாயம், மனித சமுதாயம் இவ்வளவுதான் இவைகளுக்கு எல்லை. சோ இதை வச்சுக்கிட்டு நீ வந்து பண்ணிக்கிட்டு இருக்க. அதுல வந்து ஆரம்பிக்கிறார் அஷ்டாங்க யோகம்னு, எட்டு அங்கங்கள் கொண்ட ஐக்கியப்படுதற்கு. எதுக்கு? காதல்ல போய் ஒன்று கலக்கிறதுக்கு, நான் இல்லாம கலக்கிறதுக்கு அவர் ஆரம்பிச்சார். ஆனா நானை பத்தியே அவர் சொல்லல, நானை பத்தி பேசலை பதஞ்சலி மகரிஷி. ஆனா இவங்களுக்கெல்லாம், கடை போட்டவங்களுக்கெல்லாம் அது செம்மத்தியான இது, அறியாத பாமர பாவம் சிக்கிக்கிட்டான் இவங்க கிட்ட. ஏன்னா நிறைய டெக்னாலஜி மாதிரி நிறைய பேசலாம், நிறைய வளர்த்துக்கிட்டே போலாம். இங்க வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அப்பதான் தெரியுது, ஐயோ நம்ம அப்பாவே பயங்கரமா நம்ம காதலுக்கு எதிரி ஆயிடுவார், அம்மா ஆயிடுவாங்க, சமூகம் ஆயிடும், அந்த நகரம் ஆயிடும், அந்த கிராமம் ஆயிடும், அந்த நகரம் ஆயிடும், அந்த தேசமே ஆயிடும், அப்படின்னு என்னென்னமோ வகையில எல்லாம் தெரியும். எல்லா விதமான வித்தியாசங்களும் தெரியும். மனம் நிறம் குணம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏகப்பட்ட எல்லா விதத்திலையும் வித்தியாசம். ஆனாலும் அவ காதல காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாதே, அவளைதானே அவனாக மாறிவிட்டாளே. இத்த இங்க வந்து ரொம்ப அற்புதமா குறிப்பிடுது பகவான். அந்த நிலையில இருக்காரு இப்போ. இவ வந்து சகலமும் அர்ப்பணிச்சுட்டா, ஆனா இவளை சுத்தி இருக்கிறது ஒண்ணுமே வந்து வெட்டி போட்டுடும் இவளை. இந்த பொண்ண அவனோட போய் சேர்றான்னு நினைச்சுதானா, இந்த வன்மம், இந்த வஞ்சகத்தன்மை ஜென்மாந்தரங்களுக்கு போதே. நாட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க, குலத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க, மதத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. உங்க மதம் என் மதம், உன் ஊருக்கு உன்னுடைய குலத்தினுடைய பழக்க வழக்கங்கள் என்னுடைய குலத்தினுடைய பழக்க வழக்கங்கள், ஏகப்பட்டது எல்லாம் முடக்கடி. விழிப்பு நிலையே முடக்கடி. ஆனாலும் விழிப்பு நிலையை மிஞ்சி நிக்குது தன்னுடைய ஹிருதயத்தை அவனுக்கு கொடுத்த விதத்தில். அந்த இடத்துல பகவான் சொல்லுது, விடம் விடம்னா விஷம், விஷம் தலைய தலைய தலை கேறி என்னை அப்படியே நெருக்கி கொல்றதுக்கு முன்னம் அருள் அருள் பற்றிட அருள் புரி அருணாச்சலா. அருள் பற்றிட, இங்க அருள்ன்றது வந்து சுரூபம், அருள்ன்றது அச்சலம், அருள்ன்றது நிற்றல், கவனித்தல் கிடையாது. ஆள் இல்லாத இடத்துல ஆளை நிறுத்துறது தான் வந்து நம்ம பண்ணக்கூடியது. நம்மளுக்குள்ள இருக்கிறவனை மெயினா இந்த சிப்புக்குள்ள, இந்த மனம்ன்ற சிப்புக்கு வர எலக்ட்ரிசிட்டி போல இருக்கிற நானை தூக்கி வெளில போடணும், எவ்வளவுதான் ஞானம். ஞான நான் வந்து இல்லவே இல்லைன்றத உணர்ந்தாலே அதை தூக்கி வெளில போடுறது. நானுன்னு ஒண்ணு இல்லைங்க, அடியோட இல்லைங்க. இவ்வளவு பேதங்கள் வந்து ஒரு சாதாரண மனித காதல்ல, அவளுடைய வயது, அவன் மைனரா கூட இருக்கலாம் இல்லாட்டி மேஜரா இருக்கலாம், அதுக்கு ஒரு கவர்மெண்டே சட்டம் போட்டிருக்கு, அதுக்கு முன்னாடி பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இது. இப்படி வந்து ஏகப்பட்ட விதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப என்ன ஒரே போக்கு, அந்த காதலா இந்த வித்தியாசங்களா,
இதுதான் விஷம். விஷம், விஷயங்கள் எல்லாம் விஷம். விழிப்பு நிலையே விஷம். நான் தன்னை எது எதுவாகவோ ஓயாமல் திட்டம் போடுதல், எதிர்பார்த்தல், விலக்குதல், சரி என்று ஏற்றுக்கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல், இல்லாட்டி ஆங்காரப்படுதல், ஆவேசப்படுதல், உணர்ச்சி வசப்படுதல், அதுல பலவித தரங்கள், நல்லது கெட்டதுன்னு பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ், டியூவாலிட்டிஸ். இப்படி வந்து சகல விதத்திலையும் புத்தியானது ஏன் எழுந்துக்குது அப்படின்ற லெவல்ல இருக்கிறவங்க அடியார்கள். இந்த மாதிரியான ஒண்ணு வந்து கடந்தவங்க. இவர் எப்படி இருக்காரு? கடந்து நிக்கிறார். எத அகந்தையே போயிடுச்சுன்னா புத்தி எங்க இயங்கும்? அகந்தைன்னா என்ன? பாவம். அந்த பாவம் வந்து ஒட்டு மொத்தமா செட் ஆகுறது வந்து உடம்பு மூலமா தான் ஓயாம செட் ஆகிட்டு இருக்கு. எங்க செட் ஆகுது? நேர இன்னர் கேபின்ல. எப்படி வந்து சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆர் த சிஇஓ ஆஃப் த கார்பரேட் கம்பெனி, சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த கார்பரேட் கம்பெனி, ஆஃப் தட் கார்பரேட் கம்பெனி, ஹூ இஸ் சிட்டிங் இன் தட் கேபின் அண்ட் ரூலிங் த கம்ப்ளீட் ஆல் ஓவர் த வேர்ல்ட், ஹி டிரான்சாக்ட்ஸ் த்ரூ ஹிம், த கம்பெனி டிரான்சாக்ட்ஸ் த்ரூ ஹிம், பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆர் ருபீஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன் டேக்கிங் பிளேஸ். அத்த போல புத்திக்குள்ள வந்து நான் பாவம் வந்து நான் பாவமே புத்தி மயமாக உணர்ச்சி மயமாக சதா இருந்து கொண்டு அந்த உணர்ச்சியை தனக்குத்தானே நான் வந்து சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை ஹேண்டில் பண்றதே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். இட் இஸ் அக்செப்டிங் த சேலஞ்ச், இட் இஸ் பீங் சேலஞ்ச், இட் லைக்ஸ் டு பி சேலஞ்ச், இட் ஆல்வேஸ் த்ரைவ்ஸ் இன் த்ரில் சென்சேஷன்ஸ், ஜாலி ஜாலி. அப்படிதான் திங்கிங் பிளஷர் ட்ரிப்பா கொடுக்குது. ஆக்சுவலா நம்ம எல்லாரும் உள்ள வந்து செஸ் விளையாடுற மாதிரி எண்ண ஓட்டங்கள் எல்லாம் பெருக்கிக்கிட்டே இருக்கும். தூச கிளப்பி விடுறோம், குப்பைகளை கிளப்பி விடுறோம். அதை பண்றது வந்து நான் பாவம். அதுக்கு அது ஜென்மம் வேணும். அதுக்கு என்ன வேணும்? உணர்ச்சி வேணும். அதுக்கு அடிப்படையில உணர்ச்சியா தான் மாறிடும். ஃபர்ஸ்ட் மாறுறது வந்து உடம்பு உணர்ச்சி, தேக உணர்ச்சி. உடம்பே நான் தன்மை போல பண்றது. அதற்கு வந்துதான் வந்து எல்லாரும் காலங்காலமா பதஞ்சலி மகரிஷி மாத்திரம் இல்ல, எல்லாரும் யோக முறைகள் போலவும் ஏதோ டெக்னிக்ஸ் போலவும் வழிமுறைகள் எல்லாம் பகுத்து மனித சமுதாயத்துக்கு புத்தி மூலம் கொடுக்க பார்த்தாங்க, கொடுத்துருக்காங்க. ஆனா உணராதவங்க இல்ல, இது வேட்டையா மாறிடுது. அவனுக்கு நல்லா தெரியும், ஒண்ணுமே அவன் ஜெயிக்கல. அதுல உள்ள போய் பொருள் தரிசனம் அவனுக்கு கிட்டவில்லை. ஆழ்ந்த உறக்கம் போல பண்றதுக்கு நீ ஒண்ணுமே இல்லப்பா, கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு ரெடியா இருக்கிற அருணாச்சலன் போல இருக்கிற பரம்பொருளை அவன் தரிசிக்கவே இல்லை. இங்க வந்து இந்த கண்ணி மூலமா பகவான் வந்து உலகத்துக்கே சொல்லுது, புத்தியில் சிக்கிக்கொள்ளாதே, விஷய உணர்ச்சிகளை பாராட்டாதே, அதன் மூலமாக நான் வளர்ந்து விடும். நான் வளர்ந்து நான் உங்ககிட்ட உற்பத்தி ஆச்சுன்னா உங்களுக்கு தூக்கு கயிறு ரெடி போல இருக்கு அப்படின்றார். இரும் உணம் அப்படின்றாரு. இரும் விடம் தலை உற்று இரும் இருக்கும்னு அர்த்தம். இருக்கு என்ன? பொண்ணுடும். விஷயம் தலைக்கு ஏறதுன்னா என்ன அர்த்தம்? நான் பாவம் தடிக்குதுன்னு அர்த்தம். நான் பாவம் சந்தோஷ உணர்ச்சியில தடிச்சாலும் சரி, துக்க உணர்ச்சியில தடிச்சாலும் சரி, நல்லவன்ல தடிச்சாலும் சரி, கெட்டவன்ல தடிச்சாலும் சரி, எனக்கு தெரியுன்றதுல தடிச்சாலும் சரி, தெரியலன்றதுல தடிச்சாலும் சரி, நான் உற்பத்தி ஆக ஆக நாமே நம்ம வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமானம். நானில் பிரவேசித்தால் நான் மயமாக, உணர்ச்சி மயமாக, விடயமயமாக, விஷமயமாக, விடம் பற்றி மால் தலை உற்று இரும் முனம். அதுக்கு முன்னாடி விடம் பற்றி, விடம்னா என்ன? விஷம் என்ன பிடிச்சுக்கிட்டு,
விஷம்ன்றது என்ன? மாலுன்றது தான் நான். நான் பாவம், நான் பாவம் என்கின்ற விஷம் போய் சதா என்ன உணர்ச்சி மயமா வச்சுக்கிறதே வந்து அது என்னை பற்றி கொண்டு விட்டதுன்னு அர்த்தம். மாலுன்னா வந்து நான் பாவம், அறியாமை பாவம். அறியாமை பாவம் இல்லாம நீங்க வந்து இங்க இந்த பிரபஞ்சத்துல வந்து உங்களுக்குள்ள கூட நீங்க ஒதுங்க முடியாது. ஏன்னா இது வந்து ஓபன், கம்ப்ளீட்டா ஓபன். ஒரு பெரிய மானாஸ்ட்ரியில அந்த காலத்துல ஜென் மானாஸ்ட்ரியில நிறைய சீடர்கள் வாழ்க்கையினுடைய குறியே வந்து தன்னை அறிதல் தான் அந்த மானாஸ்ட்ரீஸ்ல. அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய அரசு பதவிகள்ல இருக்கிற அதிகாரிகளுடைய பையன்கள், மகாராஜாவோட பையன், அரசர்களுடைய பையன்கள், மந்திரிகளுடைய பையன்கள், மற்றும் நல்ல சமூகத்தினுடைய நல்ல படித்தவர்களுடைய பையன்கள், இவங்கெல்லாம் வந்து நேர ஜென் மானாஸ்ட்ரியில வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுக்கு வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. மொட்டை அடிச்சுக்கிட்டு அந்த ரோப் போட்டுக்கிட்டு அங்கேயே வாழ்வாங்க. அப்படி இருக்கிறதுல வந்து அவங்க அவங்களுடைய முறையே என்ன? அச்சலத்தை நோக்கி டிராவல் பண்றது தான், சைலன்ஸை நோக்கி டிராவல் பண்றது தான் வாழ்க்கை முறை. அதனால தான் பார்த்தீங்கன்னா பொது கூப்புறமா இருக்கும், எங்கேயோ மலைகள்ல இருக்கும். ஏற்கனவே மலைகள் வந்து சாந்தமானவை, அப்படி ஒன்று இருக்கான்னே தெரியாது, அதுவும் இரவுல தெரியவே தெரியாது. ஏற்கனவே சைலன்ஸ், அந்த சைலன்ஸ்ல இவன் இருக்கணும்னா அப்படின்னா என்னத்தை பக்குவப்படுத்துறாங்க? உள்ள ஆள் இல்லைன்றத வந்து இயற்கையும் சேர்த்து ஓப்பனா இயற்கை காமிச்சுக்கிட்டே இருக்கு. இங்கிட்டே ஆள் இல்லை, உங்ககிட்ட எப்படி ஆள் இருந்துரும் அப்படின்னு புரியுதுங்களா? நீ பிறந்ததே இந்த இடத்துல, இங்க பார்த்தேன்னா ஒரு உணர்ச்சி தனியா எழுந்து நின்று எதுவும் பண்ணல, எல்லாம் ரீஆக்டிவ், நாட் ப்ரோஆக்டிவ் ஆர் ஆக்டிவ் ஆன் தர் ஓன். என்ன எங்கேயுமே ஆக்டர் இல்லை, எல்லாம் ரீஆக்டிவ்னா என்ன? பாஸ்ட். பிரபஞ்சம் எப்படி இருக்கு? புல்லு ஏன் முளைக்குது? ஆகாசம் இருக்கு. பஞ்சபூதங்கள்ல ஆரம்பிச்சு எல்லாம் வந்து ரியாக்ஷன் போல. ரியாக்ஷன்னா என்ன? ஒரு பொருள் சந்நிதியில இவைகள் உற்பத்தி ஆகி தீரவே வேண்டும். ஒரு பொருள் அங்க இருக்குன்றதை காமிச்சுக்கிட்டு இருக்கு எல்லாம். ஒரு சூரியன் என்ன காமிச்சுக்கிட்டு இருக்கு? நீ எத்தனை பில்லியன் வேணா சொல்லு கணக்கு, நம்பர்ல இல்ல, அது இருக்கு, இதனால இது இருக்கு, அவ்வளவுதான். நம்மளுக்கு இது முக்கியம் இல்ல, அது முக்கியம். நம்மளுக்கு உற்சவர் முக்கியம் இல்ல, மூலவர் முக்கியம். அதே போல இங்க வந்து விஷயங்கள் முக்கியம் இல்ல, விஷயங்கள் வந்து நான் பாவத்தை தடிக்க வச்சுக்கிட்டு என்ன முத்துது. முத்தி போன பழம் சொல்லுவோம், கனி ஆகணும். பழம் பழுத்து கிளையில தங்காமல் கனியாகி பழமாகி காயாகி கனி ஆகணும். அதுக்கு மேல முத்தி விதுமி போயிடுச்சுன்னா ஈருகி, அப்படின்னா என்ன அர்த்தம்? குட்டிச்சவரா போயிடுதுன்னு அர்த்தம். நம்ம புத்தி, நம்ம புத்தியில உணர்ச்சி வசப்படும் தன்மையினாலேயே நம்ம சீரழிஞ்சு கிடக்கோம்னு அர்த்தம். உங்க வீட்டு ஸ்டவ்ல நீங்க எந்த பொருளையுமே வைக்காம ஓயாம அந்த இத ஸ்டவ் மூட்டுறதுக்கு அதை போட்டு 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 டப்பு டப்புன்னு ஆன் பண்றது, ஆஃப் பண்றது, ஆன் பண்றது, ஆஃப் பண்றது. இந்த சினிமாவில் தான் கேட்பாங்க, சுவிட்சா போடுறது ஆஃப் பண்றது, சுவிட்சா போடுறது ஆஃப் பண்றது, லைட்டா ஓயாம வால்யூம் ஜாஸ்தி பண்றது ஆடியோல, இல்லாட்டி ஆஃப் பண்றது, இல்ல டிவி டப்பு டப்பு டப்புன்னு சேனல் மாதிரி எதுலையும் பாக்குறது இல்ல. அந்த மாதிரி இங்க வந்து நம்ம சீரழிச்சுக்கிட்டு இருக்கோம்னு நம்மளுக்கு தெரியல. அப்படியே நேர் மாறு வந்து ஒப்புவித்தல், அப்படியே நேர் மாறு வந்து நிற்றல். பகவான் அதையே சொல்லுது, இந்த நான் பாவம் என்கின்ற அறியாமை மால், அதுதான் மால் பற்றி விஷமானது என் ஹிருதயத்தை சூழ்ந்து இருதயமே இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை என்ன? ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கிடக்கு, அதனால வந்தே தீரும், உற்பத்தி ஆகியே தீரும். அதனுள் சிக்குண்டு சீரழிவதே நம்மளுடைய தின அன்றாட தினசரி வாழ்க்கைன்னு பேரு. அதுக்கு என்ன பண்ணுவோம்? பிணத்துக்கு அலங்காரம் பண்ற மாதிரி இந்த உடம்புக்கு அலங்காரம் பண்ணி பண்ணி, நீ எவ்வளவு காத்தால குளிச்சு, மத்தியானம் குளிச்சு, நைட்டு குளிச்சு, எவ்வளவு அலங்காரம் பண்ணாலும் உள்ள இருக்கிற பொருள் கிட்ட இருக்கிற அழுக்கு மலம், அதை பத்தி பேசுறதுதான் இங்க ஆன்ம ஞானம். அதை பத்தி பேசுறது இல்ல, அதை நேரடியா விளக்கி
defilements, மலங்கள், ஆணவ மலம், மாயா மலம், கர்ம மலம். ஆணவம், நவம்னாலே புதுசுன்னு அர்த்தம். சதா புதுசு போல ஒரு ஷோ எப்ப பாரு. நம்ம அடிப்படையில தெரிஞ்சுக்கவே இல்லை கனெக்ஷன் என்ன இருக்கு, கரெக்டா இருக்கா? நம்ம அடிப்படையில் என்ன தெரிஞ்சுக்கல, நம்பன்றது ஃபர்ஸ்ட் உடம்பு கிடையாது. நம்பன்றது வந்து விஷயமயமாக உணர்ச்சி மயமாக தன்னை நம்மை பதித்து கொண்ட பதிவுகள். பழையன்னு கூட ஏன் சொல்றோம், இந்த உடம்பு ரெஃபரன்ஸ்லயே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாளைக்கு வந்துடுறேன்னு சொல்றோம், அன்னைக்கு சொன்னேனே அப்படின்றோம். ஸோ எல்லாம் இந்த உடம்பு வந்து டைம்ல இருக்கா மாதிரியும், டைமும் இதுவும் வேறன்ற மாதிரி இல்லாமல் நாமளே ஓயாம காலமானாராவே இருக்கும். காலமானார்னா தமிழ்ல என்னத்தம், செத்துப்புட்டான்னு அர்த்தம். காலமாகவே இருந்து கொண்டு இருக்கின்றோம், எண்ணங்களில் காலமாக இருக்கு. ஏன்னா எண்ணமே காலம், ஏன்னா உணர்ச்சின்றது அங்க அன்ஃபோல்ட் ஆகுது. ஒரு புல்லு புல்லுக்கு உண்டான விதை, அது துளிர்க்காமல் இருக்கவே இருக்காது. அடுத்த செகண்ட் அடுத்த செகண்ட் அடுத்த செகண்ட் அடுத்த செகண்ட் அப்புறம் காஞ்சி சருகாகி அப்படியே டம்மி பீஸ் ஆகி அங்கேயே போயிடும் புல்லு. அத்த போல நம்ம கிட்டையும் இது முக்கியமே இல்லை. இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கிற இடத்துல இது முக்கியமே இல்லை. எல்லாத்துக்கும் ஆணி வேராக இருந்து தான் அசையாமல், தான் ஒலிக்காமல், ஓசையாக மாறாமல், விஷயமாக மாறாமல், அதனாலதான் நம்ம இங்க இங்க போய் இங்க தொலைகிறதுக்கு தொலையவே கூடாது. தொலைகிறதுக்கு ஆளே இல்லை வேற, அதெல்லாம் பெரிய உண்மைகள் வேற. சோ நீங்க எல்லா விதத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா எப்ப பாரு விஷ ஊசி போல விஷயங்கள் அறியாமை மயமாக ஒன்றை அந்நியமான பொய்யான ஒன்றை உண்மை பொருள் போல பார்க்கும் பாவனையாகவே உணர்ச்சி மயங்கள் என்னை செய்து கொண்டிருக்கின்றன. இதுல நான் அதான் அதுக்குதான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு பொண்ணு காதல் வயப்பட்டுட்டா, ஆனா பின்னாடி பார்த்தா ஒரு செகண்டு நம்ம அவனுக்கு அவனோட காதல் வயப்பட்டிருக்கோன்றது தெரிஞ்சா ஒரு தடவை கொலை பண்ண மாட்டாங்க. ஓராயிரம் தடவை, ஓராயிரம் பேர், லட்சம் பேர் கொலை பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட வஞ்சமும் துவேஷமும் வைத்துக் கொண்டிருக்கின்ற வித்தியாசங்கள், இவைகள் எல்லாம் விஷயங்கள், இவைகள் எல்லாம் புத்தியில ஏறி கிடக்கு. அவ எதை கண்டு அஞ்சரா, உடம்பு செஞ்சு செத்து போறதையா கண்டு அஞ்சரா? இல்ல, காதல்னாலதான் இந்த பிரச்சனையே வந்தது. காதல்ன்றது என்ன, தனக்குன்னு ஒண்ணுமே இல்லாமல் ஒப்புவித்தல். காதலனே சரணாகதி, காதலனே அனைத்தும், அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இந்த வித்தியாசங்கள் கூட வந்து அவ கிளம்பணும்னு போதுதான் வருமே தவிர திருப்பி அவன் மேலதான் போடுவா. உனக்கோசம் தான் காத்துட்டு இருக்கேன், நீ எஸ் சொல்லு, எனக்கு இது ஒரு பொருட்டு இல்ல. ஒரு தேசமே என்னுடைய என்னுடைய உன் மேல் கொண்ட காதலை எதிர்க்கட்டும் அப்படின்னு அவ சொல்லிட்டே இருப்பா. உன்கிட்டேந்தான் தான் எனக்கு கிரீன் சிக்னல் வரணும், கிளம்பு, நீ சொன்னா நான் வரத்துக்கு தயார். அத்தை விட கோடி மடங்கு பரம்பொருள் சுரூபமான அது நமக்கு உணர்த்துகின்றது. இதுக்கு பொழிப்புற கொடுக்கறதுக்கு அதுதாங்க இருக்கணும், அதுதாங்க கொடுக்க முடியும். அப்பேற்பட்ட ஹைட் ஹையஸ்ட் அப்படி கொடுத்துருக்கு. மால் நான் பாவம் என்கின்றது விஷயமயமாக உணர்ச்சி மயமாக அனந்த கோடி வித்தியாசங்களாக. இதுக்குதான் அந்த பிரபஞ்ச மனம்ன்றதெல்லாம் நம்மளுக்கு நல்லா செட் ஆகணும். நாம்ன்றதே பிரபஞ்ச மனத்திலிருந்து வெளிப்படுகின்ற வாசனை மயமான விஷயங்கள். அது சும்மா அப்படி நம்மளுக்குள்ள நம்ம நான் வந்து அதை பிடிச்சுக்கிட்டுச்சுன்னா உடனே இங்க ஆட்டங்காணுது, எல்லாம் ஆட்டங்காணுது. ஆட்டங்காணுதுன்னா சுகம்ன்றது மூலமா கூட ஆட்டங்காணுது, அதையும் தெரிஞ்சுக்கணும். நல்லாதானே இங்க இருக்கு, சும்மா நான் இதெல்லாம் வந்து ரொம்ப யோசிக்காம சும்மா அப்படியே உடம்புக்கு, கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, தொடுகை உணர்ச்சிக்கு அப்படி இப்படின்னு நான் ஜாலியா சும்மா ஜம்மாய்ச்சிக்கிட்டு பணம் இருக்கு எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு உடம்பாவே நான் வாழ்ந்துட்டு போறேனாங்க, நல்லாதானே இருக்கு. அந்த நல்லாதானே இருக்குன்றது கூட விஷயம்.
ஜாலியா இருக்குன்றது கூட விஷயம். எனக்கு ஒரு குறை இல்லையே. மூதாதையர்கள் கோடிக்கணக்காக சம்பாதித்து விட்டார்கள், நான் இதை வந்து அழிக்கணும், துவம்சம் பண்ணணும், எடுத்து பணத்தை எடுத்து ஓடணும், எல்லாம் சௌகரியமா இருக்கு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இத வந்து எப்ப சொல்றாரு அவரு, முதிர்ந்த ஞானி வந்து அதை சொல்றாரு. தனக்கு அப்படி நடக்கிற மாதிரி எப்படி சொல்றாரு, இந்த மாதிரி ஒண்ணுமே புரியாம தட்டாரியா தருதலையா கண்ணு இல்லாத கபோதி போல, எனக்கு பணம் இருக்கு, எனக்கு தெம்பு இருக்கு, எனக்கு வயது இருக்கு, எனக்கு குடும்பம் இருக்கு, எனக்கு சகலமும் இருக்கின்றதுன்ற அகம்பாவத்தினுடைய உச்சியில் உடம்பு மயமாகவே வாழ்கின்றவனுக்கு ஈக்குவலா பகவான் இங்க என்ன சொல்லுது, விஷய வாசனைகள், விஷயத்தில் நான் உணர்ச்சி மயமாக வசப்பட்டு விடுவது, உணர்ச்சி வசப்பட்டு விடுவது, அகந்தையை ஓயாமல் பெருக்கி கூட்டி அழித்து, இதுக்கு நடுவுல இந்த அகந்தையை வச்சுக்கிட்டே கான்சன்ட்ரேஷன் மெடிடேஷன் புரியுங்களா, குவிக்கிறதா விரிக்கிறதா, விரிச்சவன் எவனும் தெரியாது, குவிச்சவன் எவனும் தெரியாது, ஊடகங்களை யூஸ் பண்றவன் எவனும் தெரியாது. அதனாலதான் அஷ்டாங்க யோகான்னு அவர் கொடுத்து எவ்வளவு 196 செய்யுள் கொடுக்கட்டுமே, நானை பத்தி ஏன் சொல்லல, அவரு நானுக்கு தானே இது நடக்குது, அதை எடுத்து முதல்ல போட வேண்டாம், யாருக்கு இதெல்லாம் நடக்குது. இப்படி பிரபஞ்சத்துக்கே உணர்த்தப்பட வேண்டிய விஷயம் என்ன, மனிதன் என்பவன் ஏவன், அவன் அவனே சிருஷ்டிகர்த்தா, அவனே படைப்பாளி, அவனே காப்பவன், அவனே தன்னைத்தானே அழித்துக் கொள்வன். மறைதல்ன்றது இதுல ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் வந்து விலகவே விலக, ஆனா அந்த ப்ராசஸ் எல்லாம் யார் மேல் நடந்து கொண்டு இருக்கின்றதுன்னு பார்த்தா சொரூபம், அந்த சொரூபத்துக்கிட்ட பேசுறாரு இவர், யாரு பகவான். எப்படி காதலன் கிட்ட வந்து உனக்கே தெரியும் அப்படின்னு ஓடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அப்ப ஒரே ஒரு வார்த்தை சொல்றா, சின்ன வார்த்தையை தான் சொல்லுவா, உனக்கே தெரியும் நான் வாழ்ந்துட்டு இருக்கிற சூழல் வந்து உன்னுடைய வாழ்க்கை சூழலுக்கும் என்னுடைய வாழ்க்கை சூழலுக்கும் மலைக்கும் மடுவிற்கும் உள்ள வித்தியாசம், மலை உச்சிக்கும் சிகரத்துக்கும் பள்ளத்தாக்கிற்கும் உள்ள வித்தியாசம், நான் மிதந்துகிட்டு இருக்கேன், 100,000 பேர் முன்னாடி நிக்கிறாங்க, 100,000 பேரும் ஒரு சேர உட்காந்து எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நான் அந்த உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னா. இப்படி எல்லாம் கூட சொல்ல மாட்டா, லைட்டா தான் சொல்லுவா, உங்களுக்கே தெரியும் என் முன்னாடி எவ்வளவு பிரச்சனை இருக்குன்ட்டு, என்னுடைய சமூகம் எப்படின்னு தெரியும், நீங்க தான் சொல்ல மாட்டேன்றீங்க, நீங்க வான்னு சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு. இவளுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, வெட்டு குத்து வரைக்கும் இவ்வளவு எரிச்சிருவாங்க, ஜென்மாந்தரங்களுக்கு வந்து அந்த தேசங்களே பிரிவுபட்டு நிற்கும் இந்த கல்யாணத்தினால, இந்த பொண்ணு போறதுனால, அப்படி இருக்கும் நிலைமை. அந்த நிலையில லைட்டா தான் சொல்லுவா, நிலைமை இப்படி இருக்கு, மனித காதெல்லாம் அவன் சோட போயிடுவான், ஏன்னா யாருக்கு சென்சிட்டிவிட்டி இல்லையே, அவன் நான் தன் லெவல்ல நினைச்சிருப்பான், அவன் வீட்டுல ஆள் இல்லாத இடத்துல இழுப்ப பூ சக்கரைன்னு வாங்க, ஆள் இல்லாத ஊருக்கு இழுப்ப பூன்னு ஒரு பூ இருக்கு, அந்த பூவில் கிடைக்கிற துளியோடு சக்கரையை தான் அவங்க இனிப்பாவே நினைப்பாங்களாம். அதை போல இவனுக்கு ஒண்ணுமே இருக்காது, இஸ் எ கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம், அவன் தன்னோடதோட ஒப்பிட்டுக்கிட்டு அவனுடைய வெளி உருவத்தில் அவ கவரப்பட்டிருந்தால் இப்படிதான் போய் முடியும். அது இங்கே வந்து அதுக்கு ஈக்குவலா சொல்லுது பகவான், என்ன சொல்லுது, பயங்கரமா விஷம் கொண்ட பாம்புகள் போல விஷயங்கள், உணர்ச்சி வாசனைகள், தேக லோக சாஸ்திர வாசனைகள், கர்ம மயமாக இந்த உடம்ப பிடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி புத்திய பிடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு 500,000 பேர் வேலை பண்ற, 1,000,000 பேர் வேலை பண்ற ஒரு கம்பெனியினுடைய, கார்பரேட் கம்பெனியினுடைய, அதுல கிட்டத்தட்ட 9.5 லட்சம் பேர் வந்து எல்லாமுமே ஒர்க்கர்ஸ், திடமாக ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்ணணும் அதுல ஈடுபட்டிருப்பவர்கள், 50,000 பேர் தான் இந்த ஸ்டாஃப், அதை உண்டான கணக்கு வழக்குகள் அது இது, கம்யூனிகேஷன், ஆர்டர் வாங்குறது இதெல்லாம் பண்றதுங்க. டாப் வந்து எம்டி சிஇஓ, அந்த சிஇஓ கோசு தான், சிஇஓ கோசுரம் தான்
அந்த கார்னுடைய மட்காடு பண்றவன் அந்த ரப்பர் ஷீட்டை போய் பொறுத்துறவன் கூட அங்க வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். விஷயங்கள் வந்து விஷப்பாம்புகள் போல விழிப்பு நிலையில் இவன் எழுந்திருக்கட்டும் என்று காத்துக்கொண்டு என்னை இறுக்கி மூச்சு விடாமல் செய்து தலைக்கு ஏறி விஷம் தலைக்கு ஏறி விஷயமயமான உணர்ச்சி வசப்பட்ட விஷங்கள் நான்பாவங்களை நான்பாவம் மூலமாக என்னை இறுக்கி என்னை கொல்வதற்கு முன் அருள் பற்றிட அருள் புரி அருணாச்சல. அருள் பற்றிடன்னு என்ன? உன் காதல்ல நான் இல்லாம போயிடணும். அந்த நான்பாவத்தை நான் ஏற்கனவே கொன்னுட்டேன். அவர் வந்து அவர்கிட்ட அதை கேட்கல. இது வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கண்ணி. இந்த கண்ணியில என்ன சொல்றாரு? உங்களுக்கெல்லாம் ஏறிக்கிட்டே இருக்குப்பா, நீங்களாம் வந்து விஷயத்தை ஏத்தி ஏத்தி போதம் விஷயமே போதையாயிடுச்சு உங்களுக்கு. எப்படி வந்து சாராயம் வந்து உடம்ப கெடுத்தா கூட அதனுடைய போதைக்கு அடிமையானவன் போனா போறேன் பாருவான். அவனுக்கு ஏன்னா போறவன் எவனும் தெரியாது, இப்ப குடிச்சுட்டு இருக்கிறவன் சீரழிஞ்சுட்டு இருக்கிறவன் எவனும் தெரியாது, அவன் உடம்பான்னு தெரியாது என்னமான்னு தெரியாது. ஆனால் பெரிய வேதாந்தி போல வைராகி போல பரவாயில்லப்பா என் உடம்பு தானப்பான்னு வருவார். சோ அங்க கூட என் உடம்புன்னு பற்று வைக்கிறது கூட எது இந்த லெவல்லையும் நானும் இல்லை என்ன என்னும் இல்லை அப்படின்ற லெவல்ல இது வந்து போதை ஏத்தி என்னை கொன்னுடும். அதுக்கு முன்னாடி உன்னுடைய அருள் பற்றிட, உன்னுடைய அருள்னா என்ன? நீதான் நான். அதனாலதான் அந்த சொன்னேன் நான், அந்த காதலின்றவ என்ன சொல்லுவா, நான் ரெடி, நீ கிரீன் சிக்னல் கொடுக்கணும். அவன் எஸ்ன்னு சொன்னான்னா இவ கிட்ட இருக்கிற அத்தனை பலத்தையுமே இவ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தெம்பு வந்துடும். ஆனா அவன் சொல்லணுமே, ஆனா நம்ம இவர் காதலிக்கிறவர் யாரு? பரம்பொருள்ன்றது சூப்பர் ஹீரோ, சுப்ரீம் ஹீரோ. அவரு அவரை மாதிரி ஒரு ஹீரோ கிடையாது. நாம் அனைவரும் ஆண் பெண் எதுவுமே வித்தியாசமே கிடையாது. விஷய வாசனைகள், விஷய வாசனைகள் வந்து வெளிப்படாமல் அவைகள் உற்பத்தி ஆகவில்லை நம்ம கிட்ட இருந்து. நம்ம கிட்ட ஏன் வருது? நீ கோபப்படணும், நீ உணர்ச்சி வசப்படணும், நீ காம வசப்படணும், மோக வசப்படணும், அப்புறம் குற்றம் புரிஞ்சவனா நினைச்சுக்கணும். அதுதான் சொன்னேன், உணர்ச்சிக்கு முன்னாடி அவகாசம் கிடைக்கிற பெரிய ஞானம். உணர்ச்சி வசப்படுபவனே எவன், வாழ்பவனே எவன், புத்திமயமாக இருக்கும் ஒரு தத்துவமே என்ன தத்துவம் மனிதர்கள் கிட்ட அப்படின்றதெல்லாம் அங்க காமிக்கிற அப்பேற்பட்ட அருள்மயமானது வந்து இந்த ஆன்ம ஞான பாதை, இந்த ஆன்ம பொருள். அதை அண்டினால் அது நம்மை தள்ளுவதே இல்லை. அதற்கு உருவம் இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய இந்த அண்டும் தன்மையை, சரணாகதி அடையும் தன்மையை, தாபம் அடையும் தன்மையை நம்ம அவநம்பிக்கை கொண்டு அதை விட்டுவிடவே கூடாது. போப்போ உன்னை எதிர்பார்த்து ஒண்ணும் முடியல, இந்த பேச்சே கிடையாது. எப்படி காதலன் காதலனை தன் ஹிருதயம் பூரா நிரப்பிக்கிட்டாலோ அவளுக்கு இப்ப சாய்ஸ் கிடையாது. இப்ப வந்து அவனை பிரிக்கவே முடியாது. மனிதர்களே ஒரு உயர்ந்த உத்தமமான சத்துவகுணம் கொண்ட ஒரு பெண்ணுன்னே வச்சுக்கோங்களேன், அந்த பெண் அந்த காதலி அவ அப்படித்தானே இருப்பா. அவன் என்னதான் திறந்தான், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ எஸ் சொல்லு, நீ ஆண்மகனாக நில், அவ்வளவுதான் சொல்றாங்க. உனக்கு இந்த சக்திகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ நில், இதுதான் அவ சொல்றது. அத போல இங்க வந்து ஃபுல்லி கேரண்டி, நீ எந்த லெவல்ல எண்ணத்தை விடத்துக்கு தயாரா இருந்தாலும் உன்னுடைய எண்ணத்தை என்னுடைய நினைப்பு, என்னுடைய பிரச்சனை, என்னுடைய பணமின்மை, என்னுடைய ஆரோக்கியமின்மை அப்படின்றதுலாம் என்கிட்ட நீ சரணடைய ஆரம்பிக்கிறியோ, அதுக்கு என்ன, அதுக்கும் ஆரம்பிக்கணும், சகலத்துக்கும் ஆரம்பிக்கணுங்க. லைஃப் ஸ்டைலே இங்க மாறுதுங்க. அறியாமை விடம் என்னை பற்றி என் தலையை இறுக்கி என்னை கொல்லும் முன் அருள் பற்றிட அருள் புரி அப்படின்னா என்ன? நான்ன்றது வந்து விஷயமயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது புத்தியின் உச்சிக்கு சென்று
புத்தி மயமாக ஆகி என்னுடைய வாழ்க்கையை கொன்று முடித்து இந்த சைடே எனக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படின்ற மாதிரி பண்றதுக்கு முன்னாடி அருள் புரின்ற மாதிரி இருக்கு. ஆனா இங்க என்ன எல்லாம் நீ அருள்மயமானவன், உன்னால வந்து முடிக்க முடியாது, எதுவுமே கிடையாது. நான் விழுந்தாச்சு, உன்னை நம்பியாச்சு, எனக்கு இந்த சைடெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு உத்தம காதலியே நான் சொன்னேன் அந்த எக்ஸாம்பிள்ல கூட, நல்ல சாத்விக காதலி, உத்தம காதலி, எல்லாம் தெரிஞ்சே அவனை காதல் பண்றான். அவளுக்கு டே ஒன்லயே தெரியும், அவனை பார்க்கும் போதே தெரியும். ஏன்னா அவ்வளோ ஷார்ப், அவ்வளோ ஷார்ப். மகாகவி காளிதாஸ்ல இப்படியே நடந்தது. அந்த மகாகவி காளிதாஸ் அந்த ராஜா போஜராஜாவனுடைய அரண்மனையில பெரிய அரசு கவியா, பெரிய ஆஸ்தான கவியா, காளியின் வரம் பெற்ற கவியாக போற்றப்பட்டு அந்த அந்த நட்பு நட்பு போஜனும் மகாகவி காளிதாசும் அப்படி இருந்தாங்க, இணைஞ்சிருந்தாங்க. அவர் திருமணம் செய்து கொண்டது கூட ஒரு ராணிய. ஆனா அந்த ராணி வந்து சுயம்பரத்துக்கு பல புலவர்களை, பல பண்டிதர்களை, ஏன்னா அவளுக்கு ஆன்மஞான தாகம் ஜாஸ்தி, அந்த ஃப்ரிஞ்சில் இருக்கா. ஆனா அதுதான் ஆன்மஞானம் தான் நம்ம தேடுறோன்றது அவளுக்கு தெரியாது. ஏதோ தெய்வீக நம்பிக்கைகள், ஏதோ உயர்ந்த உன்னதமான வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தை நம்பி வாழற வாழ்வை நோக்கி போயிட்டு இருக்கிற அவளுக்கு ஷார்ப்னஸ், நல்ல ஷார்ப்னஸ், விசார புத்தி வந்து அப்படி இருந்தது. அதனால ஒவ்வொரு தடவையும் பண்டிதர்கள் நிறைய பேர் வந்து அவளுடன் வாதம் புரிந்து தோற்று போவார்கள். அடிப்படை கேள்விகளை கேட்பா, வேற ஒன்றும் இல்லை, இந்த சயின்ஸ் தான். சூரியன் எனக்காகவா, நான் சூரியனுக்காகவா? எனக்காக தான் சூரியன், எனக்காக தான் ஆகாசம், எனக்காக தான் தண்ணி, எனக்காக தான் உலகமே. எனக்காகன்றது என்ன? நான், நான் தான் வச்சுக்கிட்டு வருது. நான் உன்னுடைய பெரிய அரண்மனையில இவைகள்லாம் சேவகம் புரிந்து கொண்டிருக்கின்றன, ஆனா அந்த சைட் போகக்கூடாது இப்படின்றதுல ஒரு 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 அளவுக்கு அவள் உணர்ந்தவள். அதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வந்த பண்டிதர்கள் எல்லாம் அவமானப்படுத்தி சிறையிலிட்டு அனுப்புவாங்க. அதுல அவங்க வன்மம் கொண்டவர்கள் ஒன்றா திரண்டு ஒரு பத்து பேர் என்ன பண்ணுவாங்க, கிளீனா அடி மூட்டால பிடிச்சி இவளுக்கு, இவளை ஏமாத்தி தான் இவளை பணிய வச்சு இவளை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இவர் வந்து அடி முட்டாளே. எப்படின்னா நுனி மரத்துல உட்காந்துக்கிட்டு கிளைய வெட்டிக்கிட்டு இருப்பார், அது இருக்கிற கிளையினுடைய ஆரம்பத்தை, அடிமரத்தை வெட்டிக்கிட்டு இருப்பார். கரெக்டா இவனை விட ஒரு முட்டாள் வந்து முட்டாள் தன்மையை காமிக்கிறவன் அவனும் இருக்க முடியாது. இவனையே பிடிச்சிட்டு போவோம், அவனை பிடிச்சிக்கிட்டு போய் வெறும் வெறும் சைகை பாஷையில அவளை வந்து ஜெயிக்க வைப்பாங்க. ஜெயிக்க வச்சு அப்ப கூட அவ வந்து எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, அப்பே ஏற்பட்ட ஒரு காதலி, அப்படி வந்த கணவனா இருந்தா கூட அவர் வந்து என்ன, ஆடு மேய்க்கிறது, ஆடு புழுக்கையோட படுத்து தூங்கி எழுந்துக்கிறது, சாப்பாட்டு ராமன், மோசமான மனிதன், ஆனா உன்னதமான ஒரு மனைவி வந்து அவளுக்கு கிடைச்சிருக்கா. இப்ப யாருடைய பொறுப்பு? அவ அறிவுனால இவன் அறிவை வந்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, இந்த தெய்வம் தான், தெய்வத்துக்கிட்ட போய் முட்டிப்பா. ஏற்கனவே இவன் வந்து காளியின் அருள் பெற்றவன், அவளாலதான் அவர் வந்து காளிதாசாவே ஆறாரு. காளிதாசா அவராக அவர்கிட்ட இந்த உணர்ச்சிகள் எல்லாம் இறந்து போயிடும், அவருக்கு இந்த சைடே இருக்காது. அதே ராணி வந்து ராணியை விட்டு விலகிடுவார், யார கல்யாணம் பண்ணுவோம், ஏன்னா மனசுல இல்லவே இல்லை. அப்பேற்பட்ட ஞானம், முழுமையான ஞானம் மகாகவி காளிதாஸ். அதனாலதான் மகாகவின்னே இவருக்கு பேர், ஏன்னா அருள் பெற்றவர். அருள் பற்றிட அருள் புரி அருணாச்சலா, இங்க பகவான் அருள் பற்றிட, அருள்ன்றது என்ன, நாம் நம்பக்கூடியது, அப்படியே தலைக்குப்புற விழக்கூடியது, நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள், உணர்ச்சி மயங்கள், நான் என்ற இந்த அமைப்பு, இது எல்லாம் எங்க ஆங்கர் ஆயிருக்கணும், அங்க இருக்கணும், சந்நிதியில இருக்கணும். அதுதான் வந்து இந்த பாட்டினுடைய இது. இவங்க வந்து என்னென்னமோ கொடுத்துருப்பாங்க, அஞ்ஞானமாகிய மாயா சர்ப்ப விஷம் தீண்டி தீண்டி அந்த விஷம் தலைக்கேறி சாவதற்கு முன்பு சாவா மருந்தாகிய உன் அருள் அமுதம் பற்றி உண்டு வாழ்ந்தீர். அது என்ன அமுதம்ன்றது மாத்திரம் சொல்லவே மாட்டாங்க, என்ன அமுதம் அவர் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. இப்ப அடுத்ததுக்கு போயிடுவோம், 65.
பார்த்தருண் மாலர பார்த்திலையே நின் அருள் பார்வூனக்கார் சொல்வர் அருணாச்சலா. பார்த்தருண் மாலர அதே மால், மால்னா என்ன அர்த்தம், அறியாமை, நான் பாவம், நான் அற பார்த்திலை எனின் ஐயா என் நிலை, என் நிலை எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு தான் நல்லா தெரியும். இப்ப அப்படியே அதே அதே உதாரணம், வந்தவன் வந்து இந்த பண்டிதர்கள் மகாகவி கலைதாசை நீங்க எடுத்துக்கிட்டே அந்த இவங்கெல்லாம் ஒன்னா வச்சு நம்மளை வச்சு பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவன் சாமர்த்தியம் கொண்டவனாக இருந்து அவன் பெரிய பக்குவியாக திகழ்ந்தான்னா அவன் என்ன பண்ணுவான், இவங்களுக்கும் பழி வாங்குற மாதிரி இருக்கும், அவளையும் அப்பேற்பட்ட தனக்கு இணையான ஜோடியாக அவளை மனம் புரிவான் இல்லையா. அந்த மாதிரி இப்ப பேசுறார் பகவான் இந்த கண்ணியில, என்ன சொல்றாரு, நீயே பார் இந்த என்னுடைய ஓயாத புத்தியில வந்து விஷயமயமாக விஷம் அறியாமை நான் பாவம் சதா குடிகொண்டு இருக்கிறத வந்து என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும். ஏன்னா நீ இல்லாமல் அவைகள் இல்லை, அவைகள் இல்லாமல் நீ முழு பொருளாக இருக்கின்றாய், அவைகளுக்குள் சிக்கிக் கொண்டிருப்பவன் நான், பார் பார்ன்றார் இந்த பாட்டுல, ஒரே ஒரே பார் தான், பார்த்து அருள், நீயே பார்த்து போடு, நீயே பார்த்து சரி பண்ணு. என்னங்க இதுதான் நாங்க சொல்லி தானே கொடுத்தோம் உங்களுக்கு, இது மிஷின் வந்து 1 கோடி ரூபாய், இந்த இடத்துல வந்து நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க, எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னப்போ 1 கோடி ரூபாயில 99 லட்சம் ரூபாய் அந்த பொருளுக்கு தாங்க, அதை போய் ஏதோ குடஞ்சி விட்டீங்க அப்படின்னு அவங்க சொன்னா எப்படி இருக்கும், நீங்க ஏதோ குடஞ்சி அந்த மிஷினை கெடுத்து 1 கோடி ரூபாவை 1 லட்சம் ரூபாய்க்கும் மட்டமா ஆக்கி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும். சொல்லி தானே அனுப்பிச்சோம், புக்லெட் கொடுத்தோம், ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பிச்சோம், 1 கோடி ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அவனுக்கு சம்பளமே நாங்க வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் மாசத்துக்கு, ஏன்னா அவன் தான் இதை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணுவான், கரெக்டா சொல்லுவான் எப்படி கஸ்டமர் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அந்த பொருளுக்கு உண்டான ஏதோ ஒரு பொருள் உங்க கம்பெனிக்கு வேண்டியதா இருக்கு, அது 1 கோடி ரூபாய் வருது, அதுல வந்து 99 லட்சம் ரூபாய் அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட், யூ ஷுட் நாட் மெடில் வித் இட், யூ ஷுட் நாட் டூ எனி திங் ஆன் யுவர் ஓன், நீயா ரிப்பேர் பண்ண கிளம்ப கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, ஏன்னா சந்தேகம் டவக், அடுத்தது ஒரு மொபைல் நம்பர் அடி அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவனுக்கும் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து இவங்களும் பெரிய பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்து கிளாஸஸ் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அந்த 1 கோடி ரூபாய் பொருளை உங்க இடத்துல கொண்டு வச்ச பிறகு ரெண்டாவது நாளே என்னங்க ஏதோ ஒர்க் பண்ணல அப்படின்னா அந்த மாதிரி இல்லைங்க, பார் பார்த்து அருள், எதுக்கு அறியாமை என்கின்ற போத வாயாம நான்ல ஏறிக்கிட்டு இருக்கிற புத்தியில அது அரும்படியாக அறியாமை அற பார்த்தில எனின் அப்படின்னு பார்க்காம போயிட்டேன்னா அருள் பார் உனக்கு ஆர் சொல்வர், உனக்கே தெரியாம போச்சுன்ற அளவுக்குள்ள அசிங்கமா இருக்கு. ஏம்பா நீ உனக்கு 1 கோடி ரூபாய்க்கு இந்த பொருளை வாங்குற வரேன் நான் தான் எக்ஸ்க்ளூசிவ் கஸ்டமர் அப்படின்னு இருக்கும் பொழுது உனக்கும் எனக்கும் எப்படி க்ளோஸா இருக்கணும், நீ என்ன கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும், நான் உன்னை சார்ந்துகிட்டே இருக்கணும், இப்படி ரெண்டு பேரும் ஹேண்ட் இன் ஹேண்ட் வந்து ஒத்தருக்கு ஒத்தர் பின்னி பிணைஞ்சு கிடக்கணுமா இல்லையா, நீயே பண்ணலைன்னா அப்படின்னு இந்த சைடு நீதான் பார்க்கக்கூடியவன், நீதான் என் அகந்தையை அழிக்கக்கூடியவன், நீதான் எனக்கு விஷயமயமாக என்னை சிக்க விடாமல் என்னை காத்தருளக்கூடிய சக்தி கொண்டவன், அது கூட எப்படி பண்ணணும், என்னையே பார்க்க வைக்கணும், விஷயம் வரும்போது என்னையே பார்க்க வேணும், அதனாலதான் இந்த பாதை வந்து 1 to 1 தான், என்ன 1 to 1, அது நாம் இல்லாட்டி குரு, நாம் குருவானவர் என்ன பண்ணுவாரு எக்ஸாக்டா எல்லாம் தனித்தனி லவ் அஃபேர் மாதிரி ஃபுல்லா லவ் பரம்பொருளோட எவ்வளவு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், எவ்வளவு சின்சியரிட்டி இருக்கணும், டிரான்ஸ்பரன்சின்னா ஓபன்னஸ், ஒரு தனி உணர்ச்சியே கிடையாதுன்ற லெவலுக்கு சதா இருக்கணும், தனி நானை வந்து உள்ள வச்சுக்கவே கூடாது, இதுதான் ஆன்ம ஞானமே வேற ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா ஒண்ணுமே கிடையாது எங்கேயுமே கிடையாது, அது பெரிய உண்மை, அதை நான் உணரவில்லை, இந்த நான் உணரவில்லை அப்படின்னா இந்த நான் தான் உடையணுமே தவிர உலகத்துல ஆல்ரெடி இல்லவே இல்லை, அங்க தேடினா அறியாமையும் இல்லை மாயையும் இல்லை
பொருளே இல்லை, பொருள்ல பொருளே இல்லை, விஷயத்துல விஷயமே இல்லை. ஸோ அந்த லிங்க் ஆகிற இடத்துல தான் வந்து வேற ஒரு அருவமான பொருள் வந்து முழுமையாக எல்லாமாக இருந்து கொண்டிருக்கின்றத ஒரு சூக்ஷமம் இருக்கு. சூக்ஷம புத்திக்கு தான் ஞானம் கிடைக்கும், சூக்ஷம புத்திக்கு தான் இந்த வாழ்க்கையும் ஜெயிக்க முடியும். சூக்குமோ சூக்குமோ ஆளே இல்லாத அளவுக்கு சூக்குமோ. விவேக் காமெடியில் ஏதோ ஒரு இல்ல அவரை நடிக்க சொல்லி சொன்னது, எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டு இருந்தான், ஏன் இவ்வளவு கத்துறீங்க, இது போருமா சார், இது போருமா சார், ஆ இது கரெக்டா இருக்கும், பேசவே இல்லையா சார், வசனத்தையும் சொல்லலையே, இதுதான் கரெக்டா இருக்குன்றது. அப்படிதான், இது பேர் பணிவு, இது பேர் தாபம், இது பேர் ட்ரஸ்ட். சரணாகதி, சரணாகதின்றது வந்து நடந்துட்டே இருக்கிறது இல்லை, ஆள் இல்லாம பாத்துக்கிறது. அப்படி இருந்துட்டு ஒருத்தர் வந்து நீ ஏன் பார்த்த அருள், நீ என்னுடைய அகந்தைய அழிக்கிறதுக்கு நீ கூட இருந்து உதவி பண்ணலன்னா நீ தான் என்னுடைய பார்வையா மாறணும் அப்படி கேட்கிறார். காதலி இப்படி கேட்டா இப்படி இருக்கும், என் கண்ணாவே நீ மாறி எங்க குடும்பத்தெல்லாம் நீயே பார்த்து கொஞ்சம் எல்லாரோடையும் பேசு. சினிமாலேயே என்னத்த ப்ரோ என்ன காமிக்கிறாங்க, அவன் எந்த அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கணும், எல்லா வித்தியாசங்களையும் களைஞ்சு அவளை கைப்பிடிக்கணும், ஏன்னா ஒரு சைடு வந்து அவங்கள கூட ஏன் துன்பப்படுத்தணும் அப்படின்னு அவளுக்கு இருக்கும். அதை அவன் முதன்மையா எடுத்துக்கணும், யாரு, காதலன். சோ அவ குடும்பத்தோட அவன் எல்லாரையும் சந்திக்கணும், எல்லாருக்கும் பதில் கொடுக்கணும், எல்லா விதத்திலையும் பதில் கொடுக்கணும், எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்ப அவளுக்கு கோடி மடங்கு திருப்தி ஆயிடும் இல்ல, இவனை தவிர வாழ்க்கை இல்ல, குடும்பமே அவனுக்கு சரண்டர் ஆயிடும் இல்ல. அப்படித்தானே எவ்வளவோ படங்கள் அது இதெல்லாம் அந்த மாதிரியான சுப்ரீம் லெவல்ல வைக்குது பகவான் அவரை. இதே பரம்பொருளை பார் அருள், உனக்கு தெரியாமையா இங்க விஷயம் வருது, உனக்கு தெரியாமையா என் பார்வை மங்கி கிடக்கு, மறைப்பு காட்பட்ட பட பார்வையா கிடக்கு, எனக்கு தீர பார்வை இல்லாமல் போனது என்னால உன்னால, நீ தான் வந்து அந்த காதலி ஆனவள் சாடுவாள் இல்ல, நான் கெட்டு போனேனாலும் உன்னால, நம்ம ரெண்டு பேரும் அழகா சுகமா வாழ்ந்தாலும் நல்லது, என் குடும்பமும் உன் குடும்பமும் உலகமே சேமமா இருக்குன்றதும் வந்து உன்னால 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 சகலமும் பெண்கள் ஆண்களை சொல்வார்களா இல்லையா, எதிர்பார்ப்பார்களா இல்லையா, ஏன்னா அதுதான் வந்து இங்க வந்து பாவம், ஆன்ம ஞான பாவமும் இதுதான், இதுதான் பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை பாவமே இவ்வளவுதான், ரெண்டு பிரின்சிபிள் தான். ஒண்ணு சதா வந்து சார்ந்து இருக்கு, பணியறதுக்கே தயாரா இருக்கு, தன்னை ஒப்படைக்கிறதுக்கு தனியா இருக்கு, ஏற்றுக்கொள்கின்றது, அருள் புரிகின்றது. எப்படி இருக்கணும், அதனுடைய அனைத்து தன்மைகளையும் ஆல்ரெடி வந்து ஊக்குவிப்பதாக, தன்னை நோக்கி ஈர்ப்பதாக, தன்மயமாக ஆக்குவதாக இருக்கணும். அது பரம்பொருள் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. அதோட போட்டு நம்மளுக்கு அப்படி அற்புதமாக பகவான் வந்து சொல்லுது, அற்புதமான கண்ணிகள் எல்லாமுமே நுணுக்கம் நுணுக்கம் நுணுக்கம். அதனாலதான் காதல்ல தான் இவ்வளவு நுணுக்கம் இருக்கும், வேற எதுலையுமே இருக்காது. தாய் பாசம், தகப்பன் பாசம், குடும்பத்துல இந்த சாதாரணமா நிலவுகின்ற பாசங்கள், அன்பு, நேசம், அரவணைப்பு, இதுக்கெல்லாம் பெரிய பெரிய பவர் ஒண்ணும் வேண்டாம். ஆனா இதுல வந்து இந்த பாவத்துல, பெண் பாவத்துல, பெண்ணு வந்து எப்படி சரணாகதியா கடக்காளோ அந்த பாவத்துல ஒரு அடியவர் வந்து பல மடங்கு பல கோடி மடங்கு அந்த கரணங்களை வந்து ஓயாம பார்த்து பார்த்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. யார்கிட்ட, தலைவன் கிட்ட, ஆன்ம பொருள் கிட்ட, ஆன்ம பொருள் கிட்ட நானை வச்சு சொல்றாரு. இத பத்தியா இந்த புத்தி எப்படி கெட்டு போகுது, இது எப்படி பாத்துக்கிட்டு இருப்பாரு, உன்னாலதான் அது என்ன பண்ணும், எனக்கு கண்ணை ஸ்ட்ராங் பண்ணி இது தருதலையா போகுது பார், இது உணர்ச்சி வசமா போகுது பார், மெய் இது பார், இது எண்ண கூட்டமா இருக்கு பார், இப்படின்னு அதி நுட்பங்கள் எல்லாம். அதுவும் என்ன, கேப்பே கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உன்னத பொருள். இது வந்து சாதாரண ஒரு மனித உடம்பு கொண்ட ஒரு மனித காதலன் அல்ல, கணவன் அல்ல, அட பெரிய பொருள் பா, பிரம்மாண்டமான பொருள். இதுக்குதான் பதஞ்சலி மகரிஷியா இருக்கட்டும், ஆயிரக்கணக்கான மகரிஷிகளா இருக்கட்டும், வசிஷ்ட மகரிஷியா இருக்கட்டும்,
எல்லாருமே என்னென்னவோ எப்படி எப்படியோ சொல்லி பண்ணணும்னு பார்த்தத பொட்டுக்குன்னு நேர கொண்டு வந்து ஆன்மபொருள் இந்த சைடு பழைய பதிவுகளால் உணர்ச்சிமயமான பதிவுகளை கொண்ட நான் பாவம் இவ்வளவுதான். இது ரெண்டுத்துக்கு தான், இது ரெண்டு தான், இது ரெண்டுத்துக்கு கொண்டு நிறுத்தி முடிச்சு வச்சவர் நம்மளுடைய பகவான். அதுதான் வந்துங்க அற்புதம். பார்த்தருண்மாலர பார்த்திலையினின் அருள் பார் உனக்கார் சொல்வர் அருணாச்சலா. பார்த்து அருள் மாலர என் மனமயக்க அறிவு மாய்ந்து போகும்படி உன் கடைக்கண் பார்வையினால் பார்த்து அருள். அருள் பார்த்திலை எனின் அவ்வாறு நீயே அருளால் என்னை கடாட்சிக்கவில்லை எனின். இது வந்து ஃபுல்லா வந்து நம்மளுக்கு பொருளை சப்ளை பண்ண அந்த கம்பெனி அந்த இந்த நகரம் விடாம நம்மளே ஆக்குப்பை பண்ணி வச்சுக்கிற மாதிரி அவனும் நம்ம கிட்ட சிக்கிக்கிட்டான். இது ரெண்டு கட்டம் காதல்லையும் ரெண்டு கட்டம் வியாபாரத்திலையும் இப்படி நடக்கும். ஆனா பரம்பொருள் கிட்ட பியூட்டிஃபுல் அதுவாகவே நாம் ஆகிவிடுவோம். ஆனாலும் இதன் பெருமை எவர்க்கு யார் சொல்லுவார், அதுவானால் அது ஆவர் அதுவே சொல்லும். அது அதுன்னு அது கிட்ட தன்னை இழந்தது தான் பெற்ற நிறைவு தான் பெற்ற முழுமை தான் ஆன்ம பொருளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் பாவம் இது எல்லாம் அருணாச்சல அக்ஷரமணமலையை விட்டு வேறு ஒரு இடத்தில் தெரியவே தெரியாது. இதுதான் இன்னர் கம்ப்ளீட்டா அது அல்டிமேட் சயின்ஸ், அல்டிமேட் சயின்ஸ். எல்லாம் உணர்ச்சி எண்ணம் எண்ண லெவலுக்கெல்லாம் பகவான் வரல, உணர்ச்சி லெவல் நான் பாவம் உணர்ச்சி இது ரெண்டுத்துக்குள்ள டைல்யூட் ஆறுது எல்லாமே பரம்பரையில பிடிச்சி 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 ஹேண்டில் பண்றாரு. அவரு பாருங்க எவ்வளவு ஓப்பனா அப்படியே நம்மளுக்கு வந்து சினிமா போட்டு காமிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இதே கண்ணி இதே கண்ணி புக்கில் கடக்கு அங்கேயும் யாரையும் எதுவுமே பண்ண முடியல. அதால ஏன்னா அமுகிட்டாங்க. அவ்வாறு நீயே அருளால் என்னை கடாட்சிக்கவில்லை என்றால் பார் உனக்கு எனக்காக பறிந்து இந்த உலகில் உனக்கு என் நிலையை விளக்கி வேறு யார் சொல்லுவதற்கு உள்ளார் அருணாச்சலா. உனக்கு அப்படின்னு அருணாச்சலனை எதிர்த்து செகண்ட் பர்சன் ஆக்குறாங்க, வேறு யாரோன்னு சொல்லிட்டு தேர்ட் பர்சனா யாரையோ கூப்பிடுறாங்க. இந்த மாதிரிலாம் பேசுறாரு அப்படியே ஒன் டு ஒன் உள்ளுக்குள்ள நடக்கிற கடைசி கடைசி ரெண்டு பேரும் ஒருமித்து கலப்பதற்கு முன் நடக்கும் அந்த தருணங்கள்ங்க. மனித காதல பெரிய தேசத்தை பகைச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு எதிரி தேசத்து பையனோட போக போறா. அவன் எல்லா விதத்திலையும் தரம் தாழ்ந்தவன். இந்த தேசத்தினுடைய சக்திக்கு முன்னாடியும் இந்த மகாராஜாவுக்கு சக்திக்கு முன்னாடியும் அவனுக்கு தூளி கூட திராணியற்றவன் சக்தியற்றவன் அப்பேற்பட்டவனோட போய் சேர போறாங்க. அந்த மாதிரியான இருக்கிற அந்த தருணங்கள்ல அவதான ஸ்டேக் வைக்கிறா எல்லாத்தையும். ஏன்னா அவன் வந்து தன்னை வந்து கிளியரா இப்பேற்பட்ட சக்திகளுக்கு முன்னாடி இப்பேற்பட்ட ஆதரவுகளுக்கு முன்னாடி இப்பேற்பட்ட தன்மைகளுக்கு முன்னாடி ரெப்ரசன்ட் பண்றவளா அவ தன்னை பாவிக்கிறதுனால வித்தியாசங்கள் நிறைய பெருகி கடைசியில் அவ பேசிட்டு இருக்கான்னா அது இப்படி இருக்கும். இங்க வந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஒரு சக்தியும் கிடையாது எதுவும் கிடையாது ஆனா சகலமும் நீ இருப்பான் அது எனக்கு தெரியும். எனக்குன்றத நானுக்கு ஒரு சக்தி கிடையாது ஆனா அந்த நானா இருக்கிறது கூட நீ தான். அந்த நானை ஏன் நீ இப்படி வச்சிருக்க அப்படின்னு தன்னுடைய சக்தி இன்மையை கூட அந்த இடத்தில் போற்று. நான் ஏன் என்னை ஏன் உன்னையாக ஆக்கவில்லை நீ அப்படின்ற இடங்கள் இதெல்லாம் வேற எப்படி சொல்ல முடியும். ஆனா இங்க இவங்க என்ன பண்றாங்க இவ ஃபர்ஸ்ட் பர்சன் மாதிரியும் தன்மையில் எதிரில் எதிரிட்டவர் முன்னிலை பர்சன் மாதிரியும் அடற்கைகள்ல வந்து அவங்களா சொல்லுவாங்க இவங்களா அவனை கொஞ்சம் சொல்லுவாங்க இவங்களா சொல்லுவாங்க உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கும் செகண்ட் பர்சனா ஆக்கி இப்படியே இல்லை இவருடைய கருத்து. தெரியுதுங்களா இவர் உள்ளுக்குள்ளே நடக்குது உதிக்கிற இடத்துல விஷயங்கள் உதிக்கிற இடத்துல நான் பாவம் கொஞ்சம் எழுந்தா கூட வெகுள்றாரு பகவான். இதுதான் உத்தம சாதகன் பக்குவனுடைய நிலைமை. உலகியலில் உழன்று பிரமிக்கும் என் மாய மன மாயா மன மயக்கறிவு மாய்ந்து போகும்படி உன் கடைக்கண் பார்வையினால் பார்த்து அருள். அப்படின்னா அவர் நிறைய பேரை வந்து கடைக்கண் காமிச்சுக்கிட்டு இருக்காரு நானும் கியூல நின்றுக்கிட்டு இருக்கேன்
சோ எங்கெங்கயோ போகுது. இங்க வந்து இறைவன் என்னுடையவன், நீ என்னுடையவன். பேராசையில உச்ச பேராசை தாங்க அடியார்கிட்ட இருக்கும். வெறும் ஆசை இல்ல, பேராசை. என்ன ஆசை? நீயே நான் அப்படின்னு அப்படியே இறைவன் எடுத்து சாப்பிடணுன்ற அளவுக்கு பேராசை. அவர் வந்து கியூல நிக்கிறவரே கிடையாது, கியூக்கே வரமாட்டார். நிறைய உணர்ச்சிகள்ல ஒரு உணர்ச்சி வந்து என்னுடைய மாய மயக்க அறிவுன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டை மாத்திரம் எடுத்துருன்னு கேட்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. உலகியிலே உழன்று பிரமிக்கும் என் மாயாமன மயக்கறிவு, ரெண்டு அறிவே கிடையாது. உலகியல்னு ஒரு இயல், ஆன்ம இயல்னு ஒரு இயல் கிடையாது. இறையியல், உலகியல். உலகியல்னா என்ன? மெட்டீரியாலிட்டி, லௌகீக வாழ்க்கை. அதுதான் உணர்ந்தவர்கள்ன்றவங்க வந்து அங்கிருந்து தரம் தாழவே மாட்டார்கள். ஸ்டேக்கே வேற எங்கேயோ. இவங்க உலகியல்னா என்னங்க அர்த்தம்? அன்றாட வாழ்க்கைன்னா என்னங்க அர்த்தம்? உழன்று பிரமிக்கும். இந்த காம்படிட்டிவ்னஸ்ல மாட்டிக்கிட்ட புத்தி ஐயாங்க என்னங்க? இங்க எல்லாம் காம்படிஷன் நடக்குது, பாட்டுக்கு, டான்ஸுக்கு, நடிப்புக்கு, அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நடக்குது. டிவி ஷோஸ்ல சூப்பர் ஃபிஷியலா, அதுக்கு வேற ஜட்ஜஸ் அவங்க இவங்கன்னுட்டு. உலகியலா பாத்தீங்களா? உணர்ந்தவங்கன்றது எந்த லெவல்? பேராசையோ பேராசையோ இருக்கும். கபலீகரம் பண்ணிடுவாங்க ஆன்ம பொருளை, நாங்க கரைஞ்சுதான். அதுதான் கண்டுபிடிச்சோம். ஆன்ம பொருளை நம்ம கரைக்க முடியாது, நம்ம கலக்கணும், நம்ம தான் சாப்பாடா மாறணுமே தவிர அதை நம்ம சாப்பாடா ஆகவே ஆகாது. நம்மளுக்கு கடவுள் காட்சியா அவர் வரவே மாட்டார். நம்ம கடவுளுக்கு ஊனாயிடுவோம், சாப்பாடா மாறிடுவோம். உள்கடந்து உள்ளே இல்லாம போடுவோம். கடந்த உள்ளே இருக்காது, கடந்தவன் எவனும் மிச்சமா ஒண்ணுமே இருக்காது. அந்த இடத்துல மான வேட்டையாடி சிறுத்தை புள்ளி எவ்வளவு சாப்பிட்டுதோ அதை சாப்பிட்டு முடிச்சு மீதி நரிகள், நாய்கள், ஓநாய்கள் எல்லாம் சாப்பிட்டு கழுகு எல்லாமே அந்த இடத்துல துப்புரவா இருக்கு. கிளீன் பண்ணி வச்சிருக்கு, டைனிங் டேபிள் கிளீனா தொடச்சு வச்சிருக்கு. அதை இங்கேயே, இதுதான் சாவாமல் சாவு. நான்ன்றது சின்ன பின்ன படுத்துறதுக்கே உள்ள இறங்குவாங்க. உலகியல்ல உட்கார்ந்துக்கிட்டு அந்த அது மாத்திர நிறுத்தரு அப்படின்னா இது என்ன? ஆன்மீக அறிவு தனியா இருக்கா? ஆன்மவியல்னு தனியா இருக்கா? ஆன்மீகம்னு தனியா இருக்கா? உலகியல் ஆன்மீகம். சோ இப்போ நம்மளுக்கு தான், நம்ம தான் எதிரியா இருக்கும் பாத்தீங்களா? நம்ம எங்கெங்கயோ ஆன்மீகம் நினைச்சுக்கிட்டு நம்ம புத்தியும் மனத்தையும் கொடுக்குறோம் பாத்தீங்களா? அவங்க அவங்க ஸ்டாண்டர்ட் வந்து அவங்க அது பார்க்காதனால இங்க இதே இந்த லோ லெவல் காம்படிஷனே நம்ம வேலைக்கு நிக்கிற மாதிரி இப்ப சேர்க்கிறாங்க நம்மள. நான்ன்றது ஃபண்டமெண்டலா அந்த பொருள். உலகியலில் உழன்று பிரமிக்கும் என் மாயாமனம் மயக்கறிவு மாய்ந்து போகும்படி உன் கடைக்கண் பார்வையினால் பார்த்து அருள். அவ்வாறு நீயே உன் அருட்கடாட்சத்தினால் என்னை பார்க்கவில்லை என்றால் எனக்காக பரிந்து இந்த உலகில் உனக்கு என் நிலையை விளக்கி கூறுவதற்கு வேறு யார் இருக்கிறார்கள்? பகவான், நீங்க நினைச்சு பாருங்க, பகவான் அதுவே பரம்பொருள். இந்த கண்ணியை கொடுக்கறதே எதுக்கு? உங்களுக்கு முடிஞ்சுதானா தெரிஞ்சுக்கங்கடா, என் லெவல் வேற லெவல் அப்படின்றது கொடுத்துருக்கு. அட் த சேம் டைம் ஆன்ம ஞானத்துக்குன்னே கொடுத்துருக்கு. அது வந்து இங்க இருக்கிற யாரையாவது கூப்பிட்டு நீங்களாம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கப்பா அருணாச்சலம் கிட்ட, அவனுக்கு புரியலப்பா என்னால. சாதாரண மனித காதல் மாதிரியா இருக்கு இதெல்லாம். சுத்த ஞான சூரியனாகிய அருணாச்சலனின் அருட்பார்வையினால் அஞ்ஞான இருளாகிய மாய அந்தகாரம் அடியோடு அழிந்து போவதினால் பார்த்தருண் மாலர என்கிறார். எங்க அது சந்நிதி இருந்தா நம்மளே இல்லைங்க. அதனாலதான் எவ்வளவு ஈஸி தெரியுமா சாதகம்? இந்த பொழிப்பறைகள் என்ன பண்ணுதுன்னா முதல்ல கொண்டு போய் நம்மள வாசல்ல கொண்டு போய் நிறுத்துது. முதல்ல இங்கிருந்து ஆரம்பிப்போம், நீ உள்ளேயே வராத, உனக்கு இங்க இருந்து அருகதையே கிடையாது. நாங்க அவங்க என்னமோ அடைஞ்சா மாதிரி நினைச்சதுனாலதான் இந்த பொழிப்புறையில இவ்வளவு அதிகாரங்கள்லாம் வருது அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் திரும்பி நம்மள வெளில கொண்டு போய் நிறுத்துறாங்க. இப்ப இருக்கிற குருக்கள் என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் திரும்பி உன்னை உடம்பாக்குறாங்க. நீ என்ன நானை பத்தி எல்லாம் கேக்குற?
நானை பத்தி எல்லாம் பேசணும்னா இன்னும் 15 வருஷமாவது நீ என்னோட இருக்கணும். என்ன 15 ஸ்டெப் வச்சிருக்கேன் நான். நானே எனக்கே பேசினது கிடையாது, எனக்கே தெரியாது, எனக்கே தெரியாதுன்னு தருமி சொல்ற மாதிரி இருக்காங்க அவங்க. என்னையவா என்னையவா சுத்த ஞான சூரியனாகிய அருணாச்சலனின் அருட்பார்வையினால் அஞ்ஞான இருளாகிய மாய அந்தகாரம் அடியோடு அழிந்து போவதினால் பார்த்தருண் மாலரை என்கிறார். தாயினும் சாலப்பறிந்து என்பது போல் அம்மையப்பையனாகிய நீயே என் மயக்கத்தை அழித்து அருளவில்லை என்றால் ஒத்தனை காதல் பண்றேன்னு ஒத்தி சொல்லிட்டானா முடிஞ்சு போச்சு. அவன் பொறுப்பு எல்லாம் இங்க சாதாரண மனித காதல்லைய, இது பெக்கிங் இல்ல, பகவான் பெக்கரே கிடையாதுங்க. அதை அடைஞ்சு அந்த பொருளாவே வாழ்ந்து கட்டினார். ஒவ்வொரு க்ஷணமும் அவர் வாழ்ந்து உடலோடு வாழ்ந்த அந்த தருணங்கள் எல்லாம் அந்த பார்வைகள்லாம் அப்படியே பரம்பொருளே உட்காரும் விதம் கோவணம் தான் கட்டியிருக்காரு. தங்கத்துல கைப்படி வச்ச ஒரு கைத்தடியை கொண்டு வந்து கொடுத்தா கூட நல்லா இருக்கு, நீங்களே வச்சுங்க. ரொம்ப கிட்டவான், ரொம்ப பயங்கர, நம்ம கஜனா வேற இடம், இதெல்லாம் நீங்க வச்சுங்க. ஆசிரமத்துல இருக்க ஆசிரமத்திலயே டிட்டாச்சா இருப்பார், தானே ஏதோ கெஸ்ட் விட கேவலமா இருப்பார், ஏதோ இந்த செகண்ட் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படித்தான் இருப்பார். அவரை சுத்தி தான் நிக்குது ஆசிரமம், அவரு தான் சூரியன், எல்லாம் தெரியும். நானே இங்க ஏன்னா உண்மை அதுதான். ஒரு மூச்சுக்கு ஒரு எண்ணம் இல்லைங்க, எண்ணம் தான் மூச்சு. நம்ம ரிவர்ஸ்ல பாக்குறோம். சரி நீ சாப்பிட்டுட்டே யோசிச்சு சொல்லு எனக்கு அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு தனி மூச்சு இன்னமும் சுவாசம் போயிட்டு இருக்க மாதிரி, அப்புறம் யோசனை தனியா போயிடுங்க. யோசனையினால்தான் உடம்பு நிக்குது, யோசனைக்கு பிறந்ததுதான் இந்த குழந்தைங்க, உடம்பு குழந்தைங்க. அதுங்க அனாதைங்க, ஒன்றும் தெரியாது. எண்ணம் இல்லைன்னா மூச்சையா நம்ம கான்சியஸா இருக்கோம்? எப்ப பாரு நினப்பு மயமா இருக்கோமா, எப்ப பாரு மூச்சு மயமா இருக்கோமா? எது அதிசூக்ஷமா நம்ம உடம்புக்குள்ள உடம்ப தாண்டி உடம்பாவே நிக்குதோ அது என்ன பொருள்? புத்தியில இருக்கிற வாசனை பதிவுகள், நான் பாவங்கள். அதுக்கு அது ஆன கீழதான் இந்த கம்ப்ளீட் உலகம் வரைக்கும் நிக்குது, நம்ம மூலமாக, நம்ம மூலமாக. அதுல மூச்சு ஒரு ஃபியூயல். சரி சரி, அவனுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டு விடு, அவனுக்கு எப்ப பாரு சப்ளை போக, அவன் மாட்டுக்கு போட்டுக்கிட்டே போட்டோம், பெட்ரோல் போட்டுக்கிட்டே போட்டோம். மூச்சு தான் பெட்ரோல். கொடுக்கறது எது? நான் பாவம். எப்படி கொடுக்குது? உணர்ச்சி மயமான, அந்த உணர்ச்சி மயமான நான் பாவங்களுக்கு எண்ணங்களை உற்பத்தி பண்ணி, அந்த எண்ணங்கள் ஏதோ உடம்பு மாதிரி, உடம்பு எண்ணத்துக்கு தான் மூச்சு, எண்ணத்துக்கு தான் உடம்பு, உடம்புக்கு எண்ணம் இல்லை, மூச்சுக்கு எண்ணம் கிடையாது. ரிவர்ஸ் தான் இங்க உலகம். அதை இன்னும் கெட்டிப்படுத்துறாங்க இப்ப இன்னைக்கு இருக்கிற ஆன்மீக குருக்கள். இதெல்லாம் வந்து தெளிவான கோடு போட்டு நம்ம உணர வேண்டிய முதல் இது. அதனாலதான் எங்க இருக்கணும், புத்தி கேபின்ல, சேர்மேன் எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, சிஇஓ எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, அந்த இடத்துக்கு போ. கர்ப்ப கிரகம் மூலவர்கிட்ட போய் மூலவரா நில்லு, சைலண்டாவும் ஸ்டில் ஆகும். அவர் அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. 10 லட்சத்து கடைசி எம்ப்ளாயி இருக்காங்க, 10வது லட்சம். 9,99,999 முடிஞ்ச உடனே ஒரு 10 லட்சத்து ஆள் ஒருத்தன் இருக்கா பாருங்களா, அவங்கிட்டையும் அவருடைய ஆண் அங்க பாஸ் ஆகுது இல்ல, ஆனா அவர் உள்ள சைலண்டா உட்காந்துருக்கு. அந்த மாதிரி இரு. இங்க வந்து ஒரு வாரத்துல இருந்து எனக்கு இந்த பார்வை ஒண்ணு கடாசு, நான் உலகியல் மன மயமக்க அறிவு. யாருக்கோசரமே பேசல, ஒவ்வொருத்தரும் நம்ம இப்படி இருக்கணும், ஒவ்வொருத்தரும் நாம் நமக்காக நேரடியாக பரம்பொருளிடம் நம்ம அப்படியே நிர்வாணமாக்கி உள்ள எண்ணங்கள் அற்று, உணர்ச்சிகள் அற்று, தனி நான் பாவம் அற்று, அதோகதி அயோமயம் அவன்தான். தாயினும் சாலப்பறிந்து என்பது போல் அமைய பயனாகிய நீயே என் மனமயக்கத்தை அழித்து அருளவில்லை என்றால் உன்னினும் நல்லார் வேறு யார் உள்ளார்
இவருக்கே திருப்பி இரட்டை உணர்ச்சிகள். உன்னை விட மோஸ்ட் கேப்பபிள் பர்சன் நான் யார தேடுறது? சாய்ஸ்க்காக வந்திருக்கேன் இங்க. சாய்ஸ்லெஸ்னஸ் தாங்க நான் பாவம். அழு அடியோட அழிந்து போக வேண்டிய நிலை இந்த இடம். காக்கும் கடமையுள்ள நீயே காப்பாற்றவில்லை என்றால் கடமை அவருக்கு இப்போ டியூட்டி இருக்கான்ன? நீயா போக்கத்து எண்ணமயமா இருக்க, நீயா போக்கத்து உணர்ச்சி மயமா இருக்க, உன்னுடைய நான் பாவம் இதெல்லாம் பண்ணதுன்றது நீ உட்கார்ந்து வந்து எங்கிட்ட கெஞ்சினாதான் அது கூட கிடைக்கும். சார் தான் நான் சர்வதிகாரி தான்பா, பரம்பொருள் அப்படிதான் சொல்லுது. எனக்கு இயக்கமே தேவையில்லை. என் சந்நிதி நான்ன்றது பூரண நான். இந்த நான் இல்ல, நம்மளுடைய நான் இல்ல, லோக்கல் நான் இல்ல, டிஸ்ட்ரிபியூட்டர் நான் இல்ல, கம்ப்ளீட் த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜினேஷன் ஆஃப் எவ்ரி திங். அந்த இடம், அந்த இடம் போல இருக்கிற அந்த நான் சர்வதிகாரி தான். எனக்கு அடங்கினேன்னா சகலமும், எனக்குள்ளேயே கரைச்சேன்னா கேட்கவே வேண்டாம். நானே நீ, நீ நானும் வேற இல்லை. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் பகவான் ரமண மகரிஷி. அவருக்கு வந்து பொறுப்பெல்லாம் கொடுக்கல. யாருக்கு? பரம்பொருளுக்கு. காக்கும் கடமைன்னு ஒரு கடமை, த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பேட்டர்னைசிங் மீ, சேவிங் மீ, ப்ரொடெக்டிங் மீ, செக்யூரிங் மீ, அப்படிலாம் ஒண்ணுமே கொடுக்கல அவர். காக்கும் கடமையுள்ள நீயே காப்பாற்றவில்லை என்றால் என் பொருட்டு வேறு யார் உன்னிடம் சொல்ல இருக்கிறார்கள் என்று உணர்த்துகிறார். சரிங்களா? இதுதான் வித்தியாசம். நம்ம நேரடியாக இந்த இதெல்லாம் பார்த்தோம். அப்போ இந்த அளவில் இன்றைக்கு நான் முடித்துக் கொள்ளுகின்றேன். மாலை 7 மணிக்கு உள்ளது 40 அனுபந்தம். அடுத்த செய்தியில் சந்திப்போம். ஜஸ்பி சத்சங்ஸ் யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக்லேயும், அதே போல் டிரான்சண்டின்லேயும் நம்ம நாளன்னைக்கு சனிக்கிழமை 12 மணிக்கு திரும்பவும் சந்திப்போம். இந்த அளவில் முடித்துக் கொள்கிறேன். யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் சமயம் இருக்கிறதோ கண்களை மூடிக்கொண்டு அப்படியே இதில் தோய்ந்து விடுங்கள். அவ்வளவே. டிரான்சண்டின் அப்புறம் ஜஸ்பி சத்சங்ஸ் இரண்டுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் அனைவருக்கும். நல்லா